ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல். ஒரு இடம் கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ப்ளவுஸில் நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டுருக்க நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து சொல்ல போகிறேன். பொதுவாக இந்த ஆம்ஹோல் விஷயத்தில் வந்து நிறைய பேர் சுருக்க வருது, கையும் உடம்பு ஜாயிண்ட் ஆகலை, இந்த மாதிரி எக்ஸெட்ரா. அந்த ஆம்ஹோல் வந்து நம்ம கரெக்டாக எப்படி கையும் இதுவும் வந்து மேட்ச் பண்ணுறது, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாரீக்கு தான் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இது எப்படி டிசைன் பண்ணணுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்து ஸ்லீவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே எப்போதுமே ஒரு லைன் போட்டுட்டு ஸ்லீவ் வந்து நம்ம அடித்து திறக்க போகிறோம். அதுக்காக ஒரு இன்ச்சாக நம்ம மொத்தமாகவே கீழே விட்டுட்டோம். கீழே ஒரு அரை இன்ச்சு, மேலே ஒரு அரை இன்ச்சு. ஓகே, ஸோ கீழே நம்ம ஒரு இன்ச்சாக சேர்த்தே விட்டுட்டோம். சரியா? ஏன்னா நிறைய பேர் மேலே விடலான்னு கேட்பீங்க. மேலேக்கும் சேர்த்து தான் நம்ம கீழே விட்டுருப்போம். சரியா? ஸ்லீவுக்கு நம்ம மேலேயும் விட்டுக்கலாம், கீழே விட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்லீவ் எப்போதும் போல் வரைஞ்சிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் இந்த வளைவு போடுறீங்க பார்த்தீங்களா, அதில் தான் வந்து அந்த ஆம்ஹோலோட ரவுண்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணணும். அதுவும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடும் வந்து மெஷர் பண்ண முடியாது. பேக்னா பேக் சைடு மட்டும்தான் வந்து மெஷர் பண்ண முடியும். ஃப்ரண்ட் சைடில் மெஷர் பண்ணிங்கன்னா ஆம்ஹோலோட அளவு அதிகமாயிரும். சரியா? கை சுற்றளவுக்கு கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறேன். இங்கே கை நீளம், இங்கே வந்து கரெக்டாக இந்த கிளாத்தை இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஆம்ஹோல் கரெக்டாக முடியுது பாருங்கள், இங்கே முடியுதுன்னா அதுக்கு நேராக இந்த இடத்த தான் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். இதுதான் தேவையான அகலம். சரியா? இதை விட அதிகமாகவும் இல்லை, கம்மியாகவும் இல்லை, இதுதான் தேவையான அகலம். அது போக நம்ம என்ன பண்ணணும், தையலுக்கு எக்ஸ்ட்ரா துணி விடணும். இப்போ கீழ்ப்பகுதியில் கை சுற்றளவு பகுதியில் எனக்கு துணி இருக்குது, மேலே வந்து துணி இல்லை. சரியா? ஸோ அப்போ வந்து நம்ம எல்லாம் ஜாயின் கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போது இந்த உயரம் எவ்வளவு தேவை அப்படின்றதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். சரியா? இப்போது நம்ம மார்க் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் வளைவு, பேக் வளைவு எது இருந்தாலும் மேலே வச்சு வரைஞ்சிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் இந்த வளைவு போடும்போது மட்டும் பேக்கோட வளைவு வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். சரியா? நீங்கள் பின்னாடி இப்படி வளைவை இப்படி தூக்கி விட்டுட்டு கரெக்டாக அந்த வளைவுக்கு நேராக மார்க் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி இந்த வளைவு வந்து எனக்கு இருந்துச்சு, அதை அப்படியே வந்து டிராயிங் பண்ணிக்கிறேன். சரியா? டிராயிங் பண்ணிவிட்டேன். இதில் முக்கியமான ப்ரொசீஜர் என்ன தெரியுமா, இது எவ்வளவு இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்தே அளந்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8.5 அந்த மாதிரி வருது. சரியா? 8.5 வருது. இதே அளவு இதில் இருக்கான்னு பார்க்கணும். சரியா? இதுதான் இவங்களோட ஆம்ஹோல் ரவுண்டு. இதே ரவுண்டை நம்ம பேக்குக்கும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் ஸ்லீவும் பாடியும் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது கம்மியாகவும் வராது, அதிகமாகவும் வராது. அதே நேரத்தில் ஆம்ஹோல் ஃபிட்டிங் பக்காவாக இருக்கும். சரியா? ஸோ இதையும் வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேக் சைடு மட்டும்தான் வந்து அளக்கணும். இது வந்து 8.75 கிட்ட வருது. இது வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது 8.5 தான் வருது, ஆனால் இது வந்து 8.75 வருது. 1-2 டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வந்து 8.25 அந்த மாதிரி கூட ஓகேவாக தான் இருக்கும். இது வந்து அகைன் இன்னொரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டைம் நம்ம செக் பண்ணுறோம் விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோடு அளவு டிஃப்ரென்ஸ் வரதான் தெரியும். இது கரெக்டாக 8.5 இருக்குது, இது வந்து 8.5 ஒரு கோடு அளவும் இருக்குது. சரியா? ஸோ இப்படி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில நேரங்களில் இந்த ஒரு கோடு அளவில் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் வராது. ஏன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும் பொழுது இந்த ப்ளவுஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு கோடு அளவே நமக்கு கம்மியாக வந்தால் கூட இந்த எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிடுவோம், இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது தள்ளி தச்சிடும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரியா? இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாக்டாக வரணும் அப்படின்னா இந்த அளவை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கோடு அளவு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுங்க, அவ்வளோதான். சரியா? இப்போது இந்த அளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வளைவு எடுக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் சொல்லித்தரேன். கை சுற்றளவு, கை சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி நேராக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே எவ்வளோ இருக்கோ அதில் பாதி, அந்த பாதிக்கு நேராக இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் அளவே கீழே எடுத்துருக்குறேன். எடுத்துகிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 இன்ச் வரைக்கும் லைன் வந்து நேராக தான் வரணும், அதுக்கப்புறமா தான் இந்த லைன் வந்து உள்ளே போகணும். சரியா? இந்த இடம் 1.5 இன்ச் வரைக்கும் நேராக வந்தால் தான் கை தைக்கும் பொழுது நமக்கு ரவுண்டாக வரும். சரியா? ஓகே, இதை இப்போ கட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஒரு சில பேருக்கு நான் எப்படி தான் தைச்சாலும் வந்து எனக்கு கரெக்டாகவே வரல அப்படின்னு சொல்லுவீங்க கமெண்டில் நிறைய பார்க்குறேன். அதாவது ஒரு மெத்தேட் வந்து கரெக்டான மெத்தேடா அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது கரெக்டான மெத்தேடு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா அதில் உங்களுக்கு என்னென்ன தப்பு வருதோ, பர்டிகுலராக எந்த இடத்துல தப்பு வருதோ, அந்த இடத்துல வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு முறைக்கு நாலு முறை அஞ்சு முறை பிரித்து தைச்சாலும் பரவாயில்ல, பொறுமையாக நீங்கள் தைங்க சரியா. ஒரு முறை தைச்சி பார்த்துட்டு ஓகே இது சரியாக வரல, இல்லை இது சரியாக வருதுன்னு விட்டுறக்கூடாது சரியா. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம நாச்சு கொடுத்துக்கணும். அப்புறமா இங்கே சென்டரில் ஒரு நாச்சு கொடுத்துருக்கணும். இதை இப்போது ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். விட்டுட்டு இந்த உள்வளவு கட் பண்ணியிருக்கிறதுல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃபுல் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும். இந்த ஸ்லீவும் பேக்கோட ஆர்ம் ஹோல் ஒன்று போல் வரணும் சரியா. ஓகே, இப்போ பேக்கோட ஆர்ம் ஹோல் பேக் பீஸ் எல்லாம் வரைஞ்சிட்டு காட்டுறேன். இப்போ பேக்கோட பீஸ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். ஹைட்டு, வித்து, ஷோல்டர் ஸ்டாப்பு, ஆம்ஹோல் மார்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் மார்பு சுட்டளவு, இடுப்பு சுட்டளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்க்கும் நம்ம எங்கே விட்டாச்சு சரியா. இனி வந்து இந்த ஸ்டேஜ் தான் முக்கியம். இது பார்க்காம வெட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளவுஸில் சைடு ஜாயின் ப்ராப்ளம் ஆகும். சைடு ஜாயின் நேர்த்தையில் வராது, ஆம்ஹோல் லூஸ் வரும், ஆம்ஹோல் சுருக்க வரும், கையும் பாடியும் ஒன்றும் அட்டாச் ஆகாது. எல்லாத்துக்குமே ரீசன் இவர் தான் சரியா. இவரை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் ஃபிட்டிங்கான ப்ளவுஸ் உங்களாலையும் கொடுக்க முடியும். ஸோ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த அளவும் இந்த அளவும் பேக் ஆங்கோலோட அளவும் ஈக்குவலாக வரணும் சரியா. இப்போ அதே மாதிரி இந்த உள் வளைவு பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வளைவும் ஃப்ரண்ட்டோட வளைவும் ஈக்குவலாக வரணும் சரியா. ஸோ அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டிங் கரெக்ட். ஓகே, இதில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது இந்த ஷோல்டருக்கான தையலை வந்து என்ன பண்ணணும், விட்டுறணும். விட்டுட்டு தான் பார்க்கணும். இங்கேருந்து அப்படியே பாருங்க, கரெக்டாக ரெண்டும் என்ன ஆகுது, ஈக்குவலாக வந்து முடிவடையுது தெரியுதா. இந்த ரெண்டும் கரெக்டாக ஈக்குவலாக முடியுது. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக துணி இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து ஈக்குவலாக முடிஞ்சிடும். இதில் பாருங்கள், துணி வந்து அரைஞ்சு முக்காலஞ்சு தான் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா மீதி இருக்குது. ஆனால் இப்போது எனக்கு ஜாயிண்ட் கொடுக்காத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக என்ன ஆகும், இந்த இடத்துல வந்து முடியும். நம்ம ஒன்றரை இன்ச்சு தானே எக்ஸ்ட்ரா விட்டோம், பாடிக்கு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறோம். அதே மாதிரி ஸ்லீவ்லேருந்து கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டும் மேட்ச் ஆகணும். இந்த இடத்துல மேட்ச் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் சரியா. ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், இங்கே வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடலையே, அப்போ வந்து அளவு கூடுமானா கிடையாது. நம்ம ஆல்ரெடி இங்கேருந்து மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, நம்ம கட்டிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுறவங்களே தெரியும். அப்போவுமே வந்து அந்த அரை இன்ச் வந்து மேலே ஏற்றி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், மார்க் பண்ணி வளைவு போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்து சோல்டர் கை தைக்கிறதுக்காக அரை இன்ச் விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த லைன் வந்து போட்டிருப்போம். ஸோ அதனால் ரெண்டும் வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகிடும் சரியா. ஸோ இந்த இதை வந்து கம்பல்சரியாக பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை, இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, சில பேருக்கு மேட்ச் ஆகாது சரியா. இப்போ ஒரு சில நேரங்களில் இவ்வளோதான் எட்டுது, அதுக்கு மேலே வந்து எட்ட மாட்டுக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆம்கோல் வந்து கீழே இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரியா. அப்போது இதை வந்து நம்ம மேலே வந்து இப்படி லைன் போடணும் சரியா. போட்டுட்டு அகெயின் வந்து இந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சு வச்சு வளைவு போடணும். ஸோ இப்படி மேலே ஏற்றுறதுனால ஒரு இன்ச் அளவு நம்ம ஏதாவது டிஃபரன்ஸ் வருமா, கை வந்து எதுவும் டைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு அளவும் தான் ஆக்சுவலாக மேட்ச் ஆகணும். இப்படி மேட்ச் ஆனால் தான் அந்த ஆம்போலே வந்து சரியாக இருக்கும் சரியா. இப்போ அப்படி வந்து நம்ம மேலே ஏற்றும் போது அது டைட் ஆகிற ஃபீலிங் ஆகுமா அப்படின்னு டவுட் வர வேண்டாம். ஏன்னா இந்த கையோட ஆம்போல் ரவுண்டு எவ்வளவு எட்டரை வருதுன்னா அதுதான் உங்களோட ஆம்போல் ரவுண்டு சரியா. ஸோ இது வந்து நீங்கள் அதுக்கு கீழே கொண்டு வந்துட்டீங்க, ஒன்பதோ ஒன்பதரைலாம் இருக்குன்னா லூஸாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. இதுவே ஒரு சில நேரங்களில் இது வந்து இப்படி எக்ஸ்ட்ரா போயிடும், பாடிஸை விட நமக்கு எக்ஸ்ட்ரா இப்படி போயிடும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம லைனை வந்து எந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ரா போதோ அந்தளவுக்கு இதை கீழே இறக்கி லைன் போட்டு அதில் வளைவு போடுங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக வரும் சரியா. இதனால் ஆம்போல் உதாரணமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த ஆம்போலோட சுற்றளவு நமக்கு எவ்வளவு, எட்டு எட்டரை, உங்களோட சைஸ் எடுவோ அதுதான் சரியா. ஸோ அந்த மாதிரி இருக்க நேரத்தில் இதுவும் இதுவும் கரெக்டாக வரணும் சரியா. அதே நேரத்தில் உங்களுக்கு மார்பு பாடி அதாவது அந்த ஆம்போல் சுற்றளவும் வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த இடம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் சரியா. ஸோ இந்த இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணும்பொழுது அளவு ப்ளவுஸாக எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி டவுட் வரும். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த கட்டிங் போடும்பொழுது இதை வந்து பார்த்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம பேக் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நான் கழுத்து வந்து கட் பண்ணலை, கழுத்து வந்து டிசைன் நெக்கு தான். ஸோ அதனால் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிசைன் வைக்கும் பொழுது நம்ம அதை என்ன டிசைன் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறேன். உங்களுக்கு டைலரிங் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மோட்டிவேஷன்ஸ் வீடியோ எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இங்கே மடிச்சடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, பேக் நம்ம மார்க் பண்ணிட்டோமா, இனி வந்து ஃப்ரண்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து நேர் கட்டிங் தான் போடுறீங்க, கிராஸ் கட்டிங்கே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஆக்சுவலாக நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான முடிவு பண்ணுறது நம்மளோட வேலை கிடையாது, கஸ்டமரோட வேலை தான், சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அளவு ப்ளவுஸ் அவங்க கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இப்போ இதோட அளவு ப்ளவுஸ் பாருங்கள். இப்போவும் மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவில் என்ன தெரியுமா, நேர் கட்டிங் தான் போடுவாங்க. கிராஸ் கட்டிங் வரும், ஒரு 10%-ல் 1% தான் கிராஸ் கட்டிங் வரும், மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸாக தான் வரும். கிராஸ் கட்டிங் வீடியோஸும் போட்டு நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கிறேன், மேபி நீங்கள் அதை பார்க்கலான்னு தெரியல. நிறைய பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங் ப்ளவுஸ் வர்றதுனால நான் நேர் கட்டிங் தான் நான் கொடுக்க முடியும். இவங்களுக்கு நான் கிராஸ் கட்டிங் கொடுத்து பார்த்தேன்னா கப்போட ஷேப் வந்து அவங்களுக்கு மாறி போயிடும், அதாவது அந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து அவங்களுக்கு மாறிடும், சரியா? அதாவது கிராஸ் கட்டிங் நல்லாயிருக்குமா நேர் கட்டிங் நல்லாயிருக்குமானா, கிராஸ் கட்டிங் தாங்க ப்ளவுஸ் போடும் பொழுது அந்த ஸ்ட்ரெச்சர் வந்து இழுத்து கொடுக்கும், அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கும், நமக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஆனால் அது எல்லாருக்கும் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் வந்து நேர் கட்டிங் ப்ளவுஸே போட்டு பழகிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு போய் நான் கிராஸ் போட்டு கொடுத்தேன்னா என்ன தெரியுமா, அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஷார்ப்பாக இருக்கும், இழுத்துட்டு இருந்த மாதிரி இருக்கும் முன்னாடி, சரியா? அதுவும் கப் ஷேப் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அதுக்காக தான் அந்த கிராஸ் கட்டிங்கை விட்டுட்டு நம்ம நேர் கட்டிங் வந்து பண்ணுறோம். இதை வந்து அளவுலகத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே நான் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். அதில் கிராஸ் இருந்தால் இதில் கிராஸ் பண்ண போகிறேன், இதில் நேர் இருக்கிறதுனால நேர் பண்ணுறேன், அவ்வளோதான், சரியா? மற்றபடி இதுதான் அதுதான் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஒரு சில கஸ்டமர் வந்து சொல்லிடுவாங்க, நேர் கட்டிங் ப்ளவுஸை கொடுத்துட்டு கிராஸ் கட்டிங் போடுங்கம்பாங்க, இல்லை கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை கொடுத்துட்டு நேர் கட்டிங் போடுவாங்க, அது நம்மளோட விருப்பமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமரோட விருப்பம் தான், சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறமா உள்வளைவு போடும்போது தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. அந்த உள்வளைவில் எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். எப்போதுமே நம்ம இந்த மாதிரி ஆம்பல் வளைவு வந்துடுவோம், அப்படிதானே ஆம்பல் வளைவு வந்துடுவோம். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே 1 inch வச்சு தான் பேக்குக்கு வந்து வளைவு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணும்பொழுது இங்கேருந்து இங்கே 1/2 inch வச்சுக்கோங்க, சரியா? 1/2 inch வச்சுட்டு அப்படியே வளைவு போங்க. போயிட்டு இந்த லைனுக்கு உள் சைடு வந்து 1/4 inch வந்து கம்பல்சரி வரணும், அதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிடலாம், சரியா? பேக்கோட வளைவு இங்கே இருக்குது, ஃப்ரண்ட்டோட வளைவு இந்த அளவுக்கு நீங்கள் இல்லை வந்து டீப் எடுக்கணும், சரியா? இது மேலே வரைக்கும் அளவு குறைச்சிடாதீங்க, குறைச்சிட்டிங்கன்னா இங்கே ஷோல்டர் கம்மியாயிரும். அதுக்கப்புறமா கழுத்து மார்க் பண்ணுறேன், கழுத்து வந்து கொக்கிப்பட்டி பக்கமாக தான் கம்பல்சரி மார்க் பண்ணணும். மேலே ஷோல்டருக்காக 1/2 inch வந்து விட்டுட்டேன், விட்டுட்டு இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு 1/4 inch மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1/2 inch விட்டுட்டு இந்த கழுத்து ஷேப்பு கொக்கிப்பட்டி பக்கமாக தான் வைக்கணும், வீப்பட்டி பக்கமாக வச்சிடாதீங்க, அழுத்து பெருசாகிடும், சரியா? ஓகே, இதை வச்சுட்டு மேலே 1/2 inch வந்து கழுத்து தைக்க விட்டுட்டோமா, அதனால் கீழே வந்து நம்ம 1 inch மட்டும் விட்டால் போதும். இந்த டாட் பிடிக்கிறதுக்காகவும் பட்டி தைக்கிறதுக்காகவும் 1 inch நமக்கு தேவைப்படும். இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து 1 inch மட்டும் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபுல் ஹைட் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கிறேன், அதாவது கப் ஷேப் எவ்வளோ இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கிறேன். இது கூட தையலுக்கு 1 inch எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா தான் நான் வந்து அளவு சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த இடத்துல தான். ஏன்னா நம்ம பேக் பீஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அளவு மாறாது, ஆனால் இப்போ அந்த ஆம்போல் வந்து இறக்க சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இறக்கவோ ஏற்றவோ பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அப்போ வந்து ஃப்ரண்ட் சைடில் தான் வந்து அது வந்து உங்களுக்கு அளவு வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போது இதில் வந்து நீங்கள் கீழே இறக்கி மார்க் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், இந்த அளவு கம்மியாயிரும், அப்படிதானே? இந்த உயரம் வந்து கம்மியாயிரும், அது பேக் பீஸில் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஃப்ரண்ட் பீஸில் வந்து அந்த அளவை வந்து நம்ம கம்மியாக தான் வைக்கணும், சரியா? இப்போ நீங்கள் இங்கே கம்மியாக வச்சுருக்கிறீங்கன்னா அந்த கம்மியாக வச்ச, இப்போ இங்கே பாருங்கள், நான் நல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். பேக் பீஸில் வந்து ஆம்போல் போடும்பொழுது இந்த அளவுக்கு இந்த பீஸை வந்து இறக்கிட்டோம், 1 inch அளவுக்கு இறக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த 1 inch அளவை கழிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த அளவு வந்து மார்க் பண்ணணும், சரியா? அப்படி இல்லைன்னா என்னாகும் தெரியுமா, இந்த பட்டி கூட நம்ம என்ன பண்ணிடுவோம், சேர்த்துருவோம் அந்த தையல் வந்து இங்கே இருக்குதா, இது போக தையலுக்கு 1 inch வந்து இப்படி எக்ஸ்ட்ரா எடுப்போம். ஓகே, இப்படி எக்ஸ்ட்ரா எடுப்போம். அப்போ வந்து என்னாகும், இந்த வளைவு உங்களுக்கு பெருசாக வளைவு ஒன்றும் வரல, நான் இது வளைவாக வந்து கொஞ்சம் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அங்கே பாருங்கள் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிடுவோம், சரியா? நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே 1 inch தான் நம்ம எப்போதுமே ஆட் பண்ணுவோம். ஆனால் ஆம்பளை வந்து கீழே இறக்கி வெட்டிட்டோம், வெட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துடும், இங்கே நம்ம வச்சுருவோம், அப்படின்னா ப்ளவுஸை வந்து இங்கே வச்சுட்டு அந்த ஆம்பளை வச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு
ஒரு இன்ஸ்டா இழுக்க கூட்டும். அப்போ என்ன ஆகுது, ரெண்டாட அளவை விட இப்படி கீழே வருது. ஸோ இப்படி வரலாமா, இப்படி வந்தால் என்னாகும், பாட்டியோடைய அளவில் தான் அந்த ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படிதானே. அப்போது பாட்டி வந்து சின்னதாயிரும், கப் ஷேப் வந்து இந்த இடத்துல லூஸ் வந்துடும். ஸோ அந்த மிஸ்டேக்கு நம்ம பண்ணக்கூடாது, சரியா? ஸோ இது வந்து ஃப்ரண்ட் பேஸில் நம்ம ஆஃபர் நம்ம எவ்வளோ அளவு சேஞ்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடணும், சரியா? இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து ஆல்ரெடி இப்போ டெலிவரி ஆகிருக்கு, அதனால ஒரு இன்ச் அளவு கப் ஷேப் வந்து என்ன பண்ண சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த மெயின் கப் ஆர்ட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குதோ அதுலேருந்து நான் ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டேன். இப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். டோட்டலாக 13 இன்சஸ் இருக்குது, ஸ்டிச்சிங்கெல்லாம் சேர்த்து 13 இன்சஸ் இருக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி இதே கஸ்டமருக்கு இப்போது டெலிவரி ஆனதுக்கப்புறமா இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். அந்த இந்த கப் ஷேப்பை இறக்கி அவங்க ஓகே அதுவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம அதுவே பண்ணிடலாம். இங்கேருந்து வளைவு கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கேருந்து நமக்கு இந்த கேப் எவ்வளோ இருக்குன்றத பார்க்கலாம். இங்கேருந்து டார்ட் எவ்வளோ கேப் இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவு விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு வச்சுட்டேன். இங்கேருந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்குறேன் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அது மாதிரி இங்கேருந்து 1 இன்ச்சு கொடுத்து இதை ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான். உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இந்த வீடியோவில் கிளியர் ஆகிருக்குறான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். அண்ட் பேக் மார்க் பண்ணுறதுலேருந்து சைடில் மட்டும், இந்த சைடு நான் கட் பண்ணுறதுலே அங்கே மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவு நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும் பொழுது நமக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் துணி வந்து கம்மியாகும், நிறைய கேப் அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அந்த 1/2 இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம், சரியா? அது வந்து கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா இப்போ மெயினாக கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படாது. ஆனால் ஒரு 34 சைஸு, ஒரு 36 சைஸ்லாம் பண்ணுறோன்னா சென்ட்ரலில் நிறைய கேப் வர மாதிரி இருக்கும். ஒரு சில நேரங்களில் இப்படி டாட் வந்து 1.5 இன்ச்லாம் பிடிக்கும் பொழுது இந்த சைஸ் ரொம்ப கம்மியாயிரும் இல்லையா. நமக்கு டாட் வந்து எவ்வளோ பிடிக்கிறோமோ, இப்போ நான் வந்து 1 இன்ச்சு பிடிக்கிறதுனால இங்கே வந்து 1/2 இன்ச்சு தான் எடுத்துருக்குறேன், சரியா? 1/2 இன்ச்சு நம்ம எடுத்தாலே போதும், ஏன்னா அது ரெண்டு பக்கமும் சேர்த்து பார்க்கும்பொழுது 1 இன்ச்சு வந்துடும், சரியா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் வந்து பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு கட்டிங்கில் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.